பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தான் ஆண்டவர் உங்கள் கூடவே இருக்கிறார். என் பிள்ளைங்க எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும். இந்த உலகம் சந்தோஷத்தையாக கொடுக்குது. எத்தனை பிரச்சனை, போராட்டம், பயப்படுத்துது, கொள்ள நோய்ங்கிறது, பூமி அதிர்ச்சிங்கிறது, நிறைய வீழ்ச்சிகள்ங்கிறது, நிறைய சூழ்நிலைகள்லாம் பயப்படுற மாதிரி தானே இருக்குது. அதெல்லாம் வரும் போகும். உலகத்தில் இருக்க வரைக்கும் ஆபத்து, இந்த மாதிரி தீமைகள் வரும் போகும். அதுக்கெல்லாம் விலைக்கு பாதுகாக்கத்தானே அவர் கூட இருக்கிறாரு. நான் கூட இருக்கிறேன் தம்பி, மகளே, மகனே, பயப்படாதன்னு சொல்கிறார்ல. அவர் கையை பிடிச்சிட்டு நடங்க. அவர் நடக்கும்போது என்ன செய்வாரன் பாருங்க. ஒரு பக்தன் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் ஆண்டவரை நோக்கி ஒரு அழகான ஜெபம் பண்ணார் பாருங்க. 57 சங்கீதம் 1 வசனத்தில், உம்மை என் ஆத்துமா அண்டி கொள்ளுகிறாரு. தேவனே, என் ஆத்துமா உம்மை அண்டி கொள்ளுகிறாரு. விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். விக்கினங்கள், ஆபத்துகள் கடந்து போக மட்டும் உம்முடைய செட்டையின் நிழலிலே வந்து அடைவேன் என்பதாய் சொல்லுகிறார். கழுகு பார்த்துருக்கீங்களா? கழுகு செட்டை எவ்வளோ பெருசு இல்லை? கழுகுக்கு எவ்வளோ பெரிய செட்டை பார்த்தீங்களா? அப்படியே ஆபத்து வரும்போது குஞ்சுகளை அப்படியே செட்டைக்குள்ளே மறைத்து வைத்து அது பாதுகாத்து கொள்ளும். அந்த செட்டைக்குள்ளே அந்த குஞ்சுகள் போயிட்டால் எந்த ஆபத்தும் கண்ணில் படாது, அதை சேஃபாக அப்படியே சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி தான் ஆண்டவர் வந்து தன்னுடைய செட்டைக்குள்ளே நம்ம மறைத்து வைக்கிறாராம். பயப்படாதே மகளே, பயப்படாதே மகனே, நீ என் செட்டைக்குள்ளே தான் இருக்கிற. ஆபத்து கடந்து போயிடும். புயல் காற்று, பெருங்காற்று வீசுதா, அது கடந்து போயிடும். நான் உன்னை செட்டைக்குள்ளே மூடி வச்சுருக்கிறேனே. கொள்ளை நோயா, ஆபத்துகளா, இந்த மாதிரி இயற்கையினால் வரக்கூடிய பேரழிவுகளா, சூழ்நிலையில் பல பிரச்சனைகளாக பயப்படாத, நீ சேஃபான இடத்துல இருக்கிற, சேஃபாக இருந்துக்க அப்படின்னு ஆண்டு சொல்கிறார். அப்போ எப்பொழுதும் அவரை சார்ந்து கொள்ளுங்க, அவருடைய அடைக்கலத்துக்குள்ளே இருங்க, அவரை விட்டு விலகி போயிடாருங்க. பாருங்களேன், அந்த கழுகு குஞ்சுகள் அந்த கழுகோடு ஒட்டி இருந்தால் தான் அந்த பாதுகாப்பு கொடுக்க முடியும். அதுபாட்டில் தூரமாக எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருந்தால் செட்டைக்குள்ளே அது இருக்காமல் போயிட்டுன்னா ஆபத்து வந்துடும். இயேசுவோடு கூட நெருக்கமாக இருங்க. தினம் அவரோடு நடங்க. அதுக்கு தினம் வீரவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்கள் செட்டைக்குள்ளே என்னை வைத்துக்கொள்ளுங்கப்பான்னு சொல்லுங்கள். சரியா தகப்பனே, விக்னங்கள் கடந்து போக மட்டும் உங்களுடைய செட்டையின் நிழலுக்குள்ளே எங்களை வைத்து கொள்ளுங்கப்பா. இந்த ஆபத்துகள் கடந்து போகும் வரைக்கும் உங்களுடைய பாதுகாப்பு எங்கள் மேலே இருக்கட்டும். உங்களுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறப்பா. உம்முடைய மகள், உம்முடைய மகன் அப்பா, ஏதோ ஒரு பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கிறாங்க, அதெல்லாம் விலகட்டும். அவங்கள செட்டைக்குள்ளே மூடி வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. விக்னங்கள் கடந்து போகும். நாங்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட மாட்டோம் என்பதை விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசு விடுவிக்கிறார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து அன்றாட புது நிகழ்ச்சிக்கான தகவலை பெற்றிடுங்கள்.